பெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலை உடையாய் தைப்பேனே. உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென்ன செய்வாயோ? இந்த ஒரு ஜென்மம் போதாது, ஏழு ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது. என்ன நான் கேட்பேன் தெரியாதா, இன்னமும் என் மனம் புரியாதா? அடராமா இவன் பாடு இந்த பெண்மை அறியாதா. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிடில் கிளாஸ் குக்கிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். சேஃபாக பத்திரமா இருங்க, ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ, நம்ம வந்து குக்கிங் வீடியோ போட்டு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நான் ரெசிபி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், கொண்டக்கடலை வச்சு தான் நம்ம ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க. நல்லாவே தெரியுது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே வந்துட்டு கல்யாணம் ஆகிட்டு, புதுசாக கல்யாணம் ஆகிட்டு நீங்கள் வந்து ஹஸ்பண்டையோ இல்லை வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் ஒரு அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக சிக்கன் குழம்பு ஸ்டைலில் இந்த சென்னா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நூற்றுக்கு 100% வந்து சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்கும். ஜஸ்ட்டு ரொம்ப தாளிக்கணும், வதக்கணும், கொடணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் உங்கள் குக்கர்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து முடிக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம், தோசை, சப்பாத்தி, அப்புறம் சாதம், இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல் தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி சமைக்கிறது அப்படின்றத கற்றுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, நைட்டே வந்து நாளைக்கு சமைக்கிறீங்கன்னா நைட்டே வந்து கொண்டக்கடலை வந்து தேவையான அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ கொண்டக்கடலை வந்து எடுத்திருக்கேன். இது நல்லா 8 மணி நேரம் ஊறணும், நல்லா ஊறியிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 4 தக்காளி பழம், சரிங்களா? இப்போ வந்து தக்காளி ரேட் வந்து கிலோ 80 ரூபாய் விற்குது, 60 ரூபாய் 80 ரூபாய் இருக்குது. ஸோ தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 3 போட்டால் கூட ஓகே, சரிங்களா? அடுத்தது நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்க போகிறோம். விலை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் தக்காளி 3 யூஸ் பண்ணாலும் ஓகே, 2 யூஸ் பண்ணாலும் ஓகே, பட் வெங்காயம் ஒரு 5 இல்லை 4 யூஸ் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஏலக்காய், 4 கிராம்பு, சரிங்களா? 2 பச்சை மிளகாய். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 கூட சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதை தான் நம்ம வந்து இப்போ அரைக்க போகிறோம், சரிங்களா? நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி அந்த பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. கொண்டக்கடலை வந்து நல்லா ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இதை நல்லா வந்துட்டு இன்னொரு தண்ணி போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து கடுவி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கரில் இதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம், சரிங்களா? எடுத்து வச்ச கொண்டக்கடலையோட நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, ஏலக்காய், அப்புறம் பச்சை மிளகாய், சோம்பு போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். தேவையான மசாலா பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். இது வந்து சக்தி சிக்கன் மசாலா 1 பவுடர், 1 பேக்கெட், அதாவது 10 ரூபா பேக்கெட் இருக்கும் இல்லையா அது. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்துட்டு உப்பு எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா காரத்துக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அது மட்டும் 1 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு மொத்தமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். என்னடா தாளிக்கலையே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எப்படிடா இருக்கும், பச்சை வாசனைலாம் போகாது அப்படின்லாம் யோசிக்காதீங்க, சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இந்த மாதிரி நீங்கள் எல்லா குழம்புமே வந்து செஞ்சுக்கலாம். நமக்கு வந்து எண்ணெய் மிச்சமாகும். கிலோ 200 ரூபாய் விற்குது, 180 ரூபாய் அந்த மாதிரி விற்குது இல்லையா? ஸோ அதனால் எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேவிங்ஸ் தான், உடம்புக்கும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டால் போதும், சரிங்களா? இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா எண்ணெய் இவ்வளோ போதுமா, நல்லா இருக்குமான்னு யோசிக்காதீங்க. சமைச்சு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து நல்லா வந்துட்டு கொஞ்சம், நான் கொஞ்சம் திக்காக தான் பண்ணேன் இன்றைக்கி, நல்லா சென்னை மசாலா கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்ட்டு, நீங்கள் வந்துட்டு வேணும் அப்படின்னா ஒரு 3 டம்ளர் அளவு கூட தண்ணி விட்டு நல்லா குக்கர் விசில் வந்து 8லேருந்து ஒரு 10 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம், சரிங்களா?
ஏன்னா பருப்பும் நல்லா அந்த கொண்டக்கடலை நல்லா வெந்துடும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் விசில் போனதுக்கப்புறம் விட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் சென்னா மசாலா கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் இருக்கும். செம சூப்பராக இருக்கும். இறக்குனதுக்கப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, செம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் அன்புள்ள மிடில் கிளாஸ் குக்கிங் மேகலை.